ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ரெசிபி முட்டை குழம்பு. சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பரா இருக்கும், செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 முட்டையை வேக வச்சுட்டு இந்த மாதிரி பாதி பாதியா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா முழுசா அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்த பிறகு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி டாஸ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேன்ல 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சமா உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு 2 தக்காளிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதங்கட்டும். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அடி புடிச்சிடும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிதமான சூட்ல 5 லிருந்து 10 நிமிஷம் வேகட்டும், இல்லைன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1/2 கப் தேங்காயில கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில நைஸா அரைச்சு அதையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படியோ 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். எல்லா முட்டையும் சேர்த்த பிறகு மூடி வச்சு 1 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ மறுபடியும் முட்டைய திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் திருப்பி போடும்போது தான் குழம்புல இருக்க உப்பு காரம் எல்லாம் முட்டையில ஏறும், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்பைசி இந்தியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.